ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல் அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காப்பியை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கடுகு காப்பி தாங்க இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்ல சட்டி சூடாகவும் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். ஒரு கால் கப்பு கடுகு எடுத்துக்கிறேன். இது வந்து கடுகு வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு பொரியட்டும் நல்லா. இது வந்து என்னென்னா, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுக்க முடியாது இல்லையா, அதனால் ஒரு கால் கப்பு வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவையானப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு காப்பி வந்து நல்லா முத்தி நம்மளுக்கு வந்து மூச்சிட முடியாத அளவுக்கு சளி பிடிச்சிருக்கும் இல்லையா, தலை பாரமாக இருக்கும், தலை கனமாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இது மாதிரி கடுகு காப்பி ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தானே கடுகை யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லாமல் இது மாதிரி இந்த ஒத்த தலைவலி இதுக்கெல்லாமே கடுகு ரொம்ப ரொம்ப நல்லது. கடுகு கருகு ஊற்றக்கூடாது. நல்லா இப்போ நம்ம எண்ணெயில் போடும்போது பொரிஞ்சு வரும் இல்லையா, அது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவையும் குறைக்கும். அது இல்லாமல் வந்து கெட்ட கொழுப்பையும் நல்லா குறைக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. உங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்குது இல்லையா? இது மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆச்சு, நம்ம இப்போ இறக்கிக்கலாம். பாருங்க, இது லேசாக ஆறட்டும். இப்போ வந்து நம்ம காஃபி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டு டம்ளர் நல்லா சுண்டி வரணும். அதுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். நீங்கள் வந்து அச்சு வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நைலெலாம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். நான் இப்போ அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அரைக்கிறதுனால ஈஸியாக சீக்கிரமே அரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து கரெக்டான பக்குவத்தில் நம்ம வந்து கடுகு பொரியவும் இறக்கணும். ரொம்ப கருகு வச்சுட்டோன்னா குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கும். இது கரெக்டான அளவுக்கில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காஃபி. பாருங்கள், நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி சுண்டி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா, அதை நான் கிளாஸில் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அளவாக அந்த கடுகு அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். கடுகு பவுடரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்து கொதிக்க வைக்காமல் கூட கடைசியாக நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கடுகு பவுடர் கலந்து இதே மாதிரி தேன் சேர்த்து வேணால் கூட சாப்பிட்டுக்கலாம். கருப்பட்டி சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நிறைய சளி பிடிச்சி தலை பாரமாக இருக்கும்போது இது மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டியும் கூட நம்ம மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி கடுகு காஃபியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரெகுலராக ஒரே மாதிரி டீ காஃபி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கடுகு காஃபி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.